அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ 2023 ரவுண்டு 1 கவுன்சிலிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரவுண்டு 1ல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் அது மட்டும் ரவுண்ட் 3 மாணவர்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இதை பற்றின விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரவுண்டு 1ல் 177.5லேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து அவங்க நினச்ச சீட்ஸே கிடச்சிருச்சு. அதில் நிறைய கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச சீட்ஸ் கிடைக்கல. அது ஏங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் இதில் வந்து ரவுண்ட் 1ல் நடந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுறது, அதாவது நான் நேரடியாக எனக்கு ஒரு பேரண்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 190 கட் ஆஃப் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு 190 வாங்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்கல, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசி படிக்கணும்லாம் எதிர்பார்க்கல. மெக்கானிக்கல் படித்தா ஓகே, எனக்கு மெக்கானிக்கல் என் பையனுக்கு படித்தா ஓகே சார் அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் லெவல் காலேஜஸில் ரொம்ப கம்மியான சாய்ஸஸை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 190 கட் ஆஃப் வாங்கினவங்கலாம் குறைஞ்சபட்சம் 100லேருந்து 150 சாய்ஸஸாக கொடுத்தாதான் நம்மளுக்கு இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 சாய்ஸஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ 15லேருந்து 20 சாய்ஸஸ் கொடுக்கவும் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி மெக்கானிக்கல் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கல்ல, அப்போ ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருவோம், எல்லாருமே இந்த வருஷம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி தான் போகிறாங்கல்ல, அதனால் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் மட்டுமே, இந்த 15ங்கிறதும் கூட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே மட்டும் கொடுத்துருக்கவும் ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் அலோகேட் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 190 ரேங்க் வர 190 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களோட ரேங்க்குங்கிறது குறைஞ்சபட்சம் 5000லேருந்து 6000 ஆச்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு 6000 பேர் 7000 பேர் இருக்கிறாங்க. அதில் என்ன தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசின்னு எடுத்தாலுமே அதுலேயும் மெக்கானிக்கல் நல்ல கல்லூரிகளில் கிடச்சா எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சாய்ஸஸ் வந்து சில பேர் கொடுத்துருந்தாங்க. சில பேர் டாப் காலேஜஸில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு நினச்சி சாய்ஸ் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. சில பேர் சேரவே விருப்பம் இல்லைனாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் காலேஜஸ்க்கு போயிட்டோம்னா அங்கே போயிட்டு ஏதாவது ஸ்லைடிங்கில் மாறிக்கலாமா அப்படின்னு நினச்சி கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்த பட்சத்தில் இவருக்கு வந்து சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. திருப்பி இவர் வந்து இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆப்ஷனாக வந்து மேலே என்னோடய சாய்ஸஸில் மேலே மூவ் ஆகிறேன், கிடைக்கிற சாய்ஸஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் இதுதான், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், விஐடி கவுன்சிலிங்லேருந்தே கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம். விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம் எல்லா கவுன்சிலிங்லையுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்க வேண்டாம், ப்ளஸ் வந்து நான் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே கொடுத்துக்கிட்டே வந்தால் அப்போ டாப் காலேஜஸில் இந்நேரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் ஒரு 10லேருந்து 20 காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் முடிஞ்சிருக்கிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கொடுக்கலாம். அதுமாரி வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில டிபார்ட்மெண்ட்ஸை தவிர்த்து மித்த டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கிறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஈக்குவல் தான். இப்போ வந்து இந்த 2 இயர்ஸாக ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்குமே சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்லா ஜாபில் இருக்கவங்க இருக்காங்க, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க, கெமிக்கல் முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, அது அன்னானிஸ்டில் கெமிக்கல் கிடச்சவங்க, ஜிசிடியில் கெமிக்கல் கிடச்சவங்க, இந்த மாதிரி கிடச்சவங்களாம் நல்லா தான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டுருக்காங்க, நல்லா லைஃப்லாம் செட் ஆகிட்டு தான் இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தவறான ப்ரமோஷன் போயிட்டுருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ்க்கு மட்டுமே. ஸோ சாய்ஸஸ் கொடுக்கக்கூடியவங்க ரவுண்ட் டூ மற்றும் ரவுண்ட் 3க்கு சாய்ஸஸ் கொடுக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே சாய்ஸஸ் கொடுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டை வந்து இரலவன்ட் பர்சன்ஸ் கிட்டே கொடுத்துறது. இரலவன்ட் பர்சன்ஸ்னால் அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியவே தெரியாது, ஆனால் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சாய்ஸஸை போட்டு லாக் பண்ணிட்டாங்க நிறைய இடங்களில். முக்கியமாக எங்கே இந்த தவறுகள் நடந்துச்சுன்னா, இந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை தாண்டி மாணவிகளுக்கு நிறையா நடந்திருக்கு. என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்திற்கான மொபைல் அக்சஸ் இல்லாமல் இருந்திருக்கு,
அது போக மெயில் ஐடி கிரியேட் பண்ண தெரில. அப்போ ஸ்கூல்லையும் ப்ளஸ் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாய்ஸையும் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரெஜிஸ்டர், அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸையும் அங்கேயே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டே தெரியலை. கேட்டால், சார் ஸ்கூலில் இருக்குது சார், ஸ்கூல் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டரில் இருக்குது, அங்கே தான் வந்து எல்லாமே பண்ணாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு தரல, அதாவது இவங்க வந்து கேட்டு வாங்கலை, அதை வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தரலை அப்படிங்கிற மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்லேயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேல் திருப்பி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி போய் வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே சொல்லக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் வேறு ஒரு இடத்த க்ரியேட்டே பண்ணியிருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு யூசர் ஐடி பாஸ்வேர்டை மட்டும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம். அது யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, கன்சல்டன்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் கையில் மட்டும் இருக்கட்டும், வேறு யார்கிட்டையுமே வேண்டாம். ஆனால் நிறைய பேர் வந்து டு பி ஓப்பனாக நிறைய யூடியூபர்ஸ்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. அப்படி போக வேண்டாம். உங்களுக்கான சாய்ஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சஜஷனாக மட்டும் மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கைடன்ஸ் கேட்டுக்கோங்க. மற்றபடி உங்களோட லிஸ்ட்டுங்கிறத நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா, முகம் தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த சாய்ஸஸை வந்து பாருங்கள், நீங்கள் சாய்ஸஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறத தாண்டி, நீங்கள் ஒரு சாய்ஸஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் தரக்கூடிய சாய்ஸஸை ஒரு டைம் வெரிஃபை மட்டும் பண்ணுங்கள். அந்த இந்த லிஸ்ட்டை வந்து ஓகேவா, நான் பெரும்பாலும் எல்லாருமே அந்த டாப் 50 காலேஜஸ்னால் அதில் சேஞ்ச் எல்லாம் ஆகவே போகிறதே கிடையாது. எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே டாப் 50 காலேஜஸ்ங்கிறது மேக்ஸிமம், டாப் 50ல 40 காலேஜஸ்ங்கிறது சேமாக தான் இருக்கும். ஏன்னா டேட்டாஸுங்கிறது அவ்வளோதான் இருக்குது, இருக்கிற டேட்டாஸ் தான் எல்லாருமே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரெண்டாவது விஷயம், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ரவுண்டு 1ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் ப்ளஸ் அக்செப்ட் அண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தவறான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கல்லூரியில் கிடச்ச சீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வேறு அக்செப்ட் அண்ட் அப்ரூவல் கொடுக்க வச்சுருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சியில் வந்து ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கேயுமே ஒரு கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்கிட்ட பேசியிருக்காங்க. பேசினப்ப இங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஸ்திராவில் சிஎஸ்சியில் சீட் கிடச்சிருக்குன்னா அவங்க கண்டிப்பாக சாஸ்திரா அப்ளை பண்ணவங்களில் மொதல் 100 ரேங்கிங்கில் வந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திராவில் சிஎஸ்சிங்கிறது இடம் கிடச்சிருக்கும். அது பேஸ்டு அப்பான் ஜேஇ மார்க்ஸ், ஜேடபிள்இ மார்க்ஸை வச்சு தான் அவங்க வந்து அந்த சீட்டுக்கு அலுந்தியா கோட்டால தான் அவங்களுக்கு சீட் அலோகேட்டாக இருக்குது. ஸோ அதையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணி இங்கே சேருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே நம்மளோட வீடியோஸ்கில் கமெண்ட்லேயே ஒரு பேரண்ட்டு போட்டு டேரெக்டாக கூப்பிட்டு சொல்லிட்டார், என்ன சார் இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் சஜஷன் அப்படின்னாங்க. நான் சொல்கிற சஜஷனுங்கிறது, பேரண்ட்ஸ் நீங்கள் எடுங்க சார், உங்களோட ஃபினான்சியல் சூழ்நிலைகளை பொறுத்து, உங்களோட ஃபேமிலி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னோம். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எந்த ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. நிறைய பேர், நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், அதாவது கடந்த வருஷம் நடந்த கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கல்லூரியில் போய் சீட் எடுத்துட்டாங்க, ஃபீஸ் இவ்வளோலாம் தெரியாது, இருந்தாலும் எப்படியாச்சும் கட்டிடலான்னு நினச்சி ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் கழித்து டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் கட்ட முடியாமல் வெளியே வந்து ஸ்டே பண்ணி அவங்களா ஓனாக சமைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே இருக்கிறாங்க. சில பேர் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறப்ப ஃபீஸை கேட்டுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுறாங்க. ஜாயின் பண்ணுறதில்ல அந்த சீட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டாக கன்வெர்ட் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக அது கல்லூரிக்கு தான் லாபம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதே சான்ஸ் வந்து வேறு ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தா அவங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ எந்த ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி. கோயம்புத்தூர் ஜோனில் ஒரு 36 கல்லூரிகளில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து சேலம், மதுரை, நாமக்கல், ஈரோடு ஜோன் அதில் வந்து ஒரு 35 கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கோம். சென்னை ஜோனில் 25 நினைக்கிறேன், 20-25 கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மற்ற யூடியூப் சேனல்ஸ்லையும் போயிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு சேரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர விரும்புகிறீங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்கிற மாதிரி அந்த கல்லூரிக்கே நேரடியாக கேட்டுருங்க, ஆக்சுவலாக என்ன தான் சார் ஃபீஸ் ஆகும்,
இப்போ எல்லாமே டியூஷன் ஃபீயை மட்டுமே நினச்சிட்ருக்கோம். டியூஷன் ஃபீ இல்லாமல் நிறையா ஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீஸ் எல்லாம் என்னென்ன ஃபீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ வருங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இதுமாதிரி திரும்ப திரும்ப ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக 9ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் என்ன தான் சாய்ஸ் ஃபில் பண்ணி லிஸ்ட்டு ரெடி பண்ணாலுமே அந்த லிஸ்ட்டு டோட்டலாக மாறும். 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டு வரும். ஆஃப்டர் ரவுண்டு 1 அந்த வேகன்சி லிஸ்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு இப்போயே ஒரு பேரண்ட் அனுப்பிச்சார், அவர் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் அவர் கொடுத்ததில் 90% சாய்ஸஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையிலேயே ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. அது அவர்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கள் சார். 9ஆம் தேதி வேகன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதில் உங்களோட ஃபீஸ் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் உங்கள் குடும்ப சூழ்நிலையை பேஸ் பண்ணி காலேஜில் சேருங்க, எங்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்களுமே சஜஷன்ஸ் தரோம், இந்த சஜஷன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.